हलो अंड वेलकम वीडियो नाम अड़ प्रोणम रिफ्लेक्सिव प्रोणम रिफ्लेक्सिव प्रोणम ना वो काल कणाड़ पाक कणाड़ पाते काल ई लुक अट द मिरर इन द मॉर्निंग ना वो यार पाक इन पाक ई सा मैसेल अंत मैसेलफा रिफ्लक्सिव प्रोणम ई सा मैसेल अदारी सब एक्सापल चल ई ड्रस्ट मैसेल अर्थ नान ஆடை அணிந்தேன் ஐ ட்ரெஸ்ட் வேற யாருக்கும் இல்லை வேற யாருக்கும் நான் ஆடை அணிந்து விடலை யாருக்கு அணிந்தேன் எனக்கே நான் அணிந்துக்கிட்டேன் அப்போ இந்த மைசெல்ஃப்ங்கிறது யாரை குறிக்குது சப்ஜெக்டையே குறிக்குது அப்போ ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டையே ரெஃபர் பண்ணுறதுனால அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனம் அதுதான் வி ட்ரெஸ்ட் அவர்செல்வ்ஸ் நாம் ஆடை அணிந்தோம் வி ட்ரெஸ் பண்ணது யார் நாங்கள் பண்ணிக்கிட்டது யாருக்கு அவர்செல்வ்ஸ் எங்களுக்கு தான் அப்போ இந்த ஆப்ஜெக்ட் யாரை குறிக்குது யாரை ரெஃபர் பண்ணுது சப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணுது அதனால தான் அவர்செல்வ்ஸ் இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனம் இப்போ ஐக்கு மைசெல்ஃப் வீக்கு அவர்செல்வ்ஸ் அதுக்கு பொருத்தமான ரிஃப்ளெக்சிவ் நான் ஒன்று இருக்கணும் யூக்கு என்ன வரும் யூ ட்ரஸ்ட் யோர் செல்ஃப் யூ சிங்குலராக இருக்கும் பட்சத்தில் யோர் செல்ஃப்னு வரும் நீ ஆடை அணிந்தாய் இது யூ நீங்கள் அதுக்கும் யூ தானே அப்போ ப்ளூரலாக வரும்போது யூ ட்ரெஸ்ட் என்ன வரும் யுவர் செல்ஃப்ஸ் இதுதான் சேஞ்ச் சிங்குலராக வரும்போது யுவர் செல்ஃப் ப்ளூரலாக வரும்போது யுவர் செல்ஃப்ஸ்னு வந்துடணும் அவ்வளோதான் நீங்கள் ஆடை அணிந்தீர்கள் நீங்கள் ஆடை அணிந்தீர்கள் அடுத்து தே ட்ரெஸ்ட் தேனாலே ப்ளூரல் தான் அப்போ தெம்செல்வ்ஸ் அவர்கள் ஆடை அணிந்தார்கள் அடுத்து He dressed himself. அவன் ஆடை அணிந்தான். He subject himself தான்
reflexive pronoun. She dressed herself. Aval aadai anindhaal. அடுத்து இன்னொரு ப்ரோனவுன் இருக்கு. இட் ட்ரெஸ்ட் இட்செல்ஃப். அது ஆடை அணிந்தது. இட் இட்செல்ஃப். இதுதான் reflexive pronoun அப்படிங்கிறது. அடுத்தது அடுத்த வீடியோவில் நாம் இன்னும் சில ப்ரோனவுனும் பார்க்கலாம். இன்றைக்கு இது போதும். See you, bye.